மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ஜி கே என் மருத்துவமனையின் வாழவாடி நாராயணசாமி புற்றுநோய் மையம் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி மற்றும் உறுதிமொழி பிரச்சாரம் நடைபெற்றது. டாக்டர் சிவநேசன், ஜி கே என் ஹாஸ்பிட்டல் ஆங்காலஜி புற்றுநோய் பிரிவு சேர்மன். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணுறோம். உலகம் பூரா பிரெஸ்ட் கேன்சர் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இந்தியாவில் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இந்தியாவில் லேடிஸில் பிரெஸ்ட் கேன்சர் தான் முக்கியமான கேன்சர் ஆகும். இதில் தான் சர்வைவலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதம் பிரெஸ்ட் கேன்சர் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி குணப்படுத்துறதுக்கான அவேர்னஸ் இந்த மந்த். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுனா ஸ்க்ரீனிங் வந்து ஒவ்வொரு மாதமும் லேடிஸ் வந்து 30 வயசுக்கு மேலே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். 40 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடமும் மேமோகிராம் டெஸ்ட்டும் ஒரு டாக்டர்கிட்ட எக்ஸாமின் பண்ணால் இந்த பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுனால அட்வான்டேஜஸ் என்னென்னா குணப்படுத்துகிற வாய்ப்பும் அதிகம். அதே நேரத்தில் மார்பகத்தை முழுசாக ரிமூவ் பண்ணாமல் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணி ஸோ அது நல்ல சைக்காலஜிக்கலி டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். அதனால தான் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஜிகேஎன்எம் மருத்துவமனை இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமை அக்டோபர் மாதம் 14 26 வரைக்கும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். அதுபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமை இயர் அரவுண்ட் வருஷம் பூராவும் வியாழக்கிழமை பிரெஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை, வாய்ப்புற்று நோய் மற்ற சர்விக்கல் கேன்சருக்கும் இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமை ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோம். முதல்லலாம் லேடிஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் 50-60 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். பட் இப்போதெல்லாம் நாங்கள் 30 இயர்ஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ சின்ன வயசில் கட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டாக கேன்சர் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம். ஏதாவது கட்டி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு டாக்டர் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பற்றி எல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் நிறையா இருக்குது. அது ரொம்ப வலி இருக்கும், இல்லை பிரச்சனைலாம் இருக்கணும்னு இல்லைம்மா. இப்போ இருக்கிற இப்போ மேமோகிராம் மிஷின்ஸ்லலாம் இந்த வலி ரொம்ப கம்மி தான். அதே போல் அது டெஸ்ட் பண்ணுறதும் ஈஸி. இதில் கூச்சல் படுறதுல அவாய்ட் பண்ணிவிட்டு ஆரம்ப நிலையில டெஃபினட்டாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா குணமாகிற வாய்ப்பு உண்டு. உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாம் ஓவரால் எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்.